ஹாய் வியூவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை காட்ரீனாஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஒரு லாங் டைம், ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் வந்து மேடமுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சன்னுக்கு வந்து எக்ஸாம்லாம் இருந்ததுனால அவங்களால ட்ரைனிங்க்கு வர முடியல. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வந்து மேடம் ட்ரைனிங் வந்துருந்தாங்க. ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நாங்கள் மறுபடியும் வந்து கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரிமைண்டிங் கிளாஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ அந்த ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் டியூனிங் கொடுக்கணும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஐவேஸ் கொஞ்சம் கூப்பிட்டு போக வேண்டியிருந்தது. ஸோ அதை கூப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணி அவங்க ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பர் மேடம், அப்படியே நடுவிலே போயிட்டுருங்க. சூப்பர், அப்படியே போங்க மேடம். ஸோ எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வியூவர்ஸ். ஒரு நல்ல கண்ட்ரோலில் ரொம்ப அழகாக வந்து இப்போ நாங்கள் ஓட்டிகிட்ருக்கிறது வந்து இந்த ஓஎம்ஆர் ரோடு, அதாவது வந்து டைட்டில் பார்க் ரோடு. ஸோ இந்த ரோட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான் சொல்லணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் வந்து ஜஸ்ட் லைக் தட் வேலைச்சேர்லேருந்து ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சுட்டு இப்போ ரொம்ப சூப்பராகவே ஓட்டிகிட்ருக்காங்க. நம்ம கேப்புக்கு அப்புறம் எப்படி மேடம் இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு? ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி அப்படியே போயிடலாம். ஒன்ஸ் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம போயிடலாம். இல்லை அப்படின்னா முன்னாடியே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணி நிறுத்தணும். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் நிறுத்தக்கூடாது, ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு தெரியாது. ஓகே ஓகே. ஸோ இந்த மிடில் ரோட்டில் தான் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க வியூவர்ஸ். இந்த லொக்கேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு லொக்கேஷன் தான். இப்போ காலியாக இருக்குது, கிரவுண்டு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் இந்த ரோட்டில் பயங்கர டிராஃபிக் இருக்கும். ஸோ இன்ச் பை இன்ச்சாக மூவ் பண்ணக்கூடிய ரோடு தான் இது. ஏன்னா டைட்டில் பார்க் ரோடு, டோர்ஸ் வந்து ரைட் திரும்பினா உங்களுக்கு அடையார் காந்தி மண்டபம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கு. ஓஎம்ஆர்லேருந்து லெஃப்ட் எடுத்து ஈஸியாக போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இது. இந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு மூமெண்ட் ஆக்சுவலாக வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல பிக்கப் பண்ணி ஓட்டுற அளவுக்கு வந்து மூமெண்ட் இருக்குது. எஸ் அவ்வளோதான் மேடம். 4th கியர் கூட போட்டுக்கோங்க மேடம், கிளச் அமுக்கி. ஏன்னா உங்களுக்கு ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது, மாற்றிக்கோங்க கீரை. அவ்வளோதான் மேடம், சூப்பர். மாற்றிட்டு போயிட்டே இருங்க, போகலாம் மேடம். கிளச்சை மட்டும் 80% கண்ட்ரோல் பண்ணுங்கள், அழகாக வண்டி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. எஸ் சூப்பர் மேடம், அவ்வளோதான். என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. இப்போ உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குங்களா மேடம்? ஒரு நல்ல ஒரு மெயின் ரோட்ல தான் போங்க மேடம், ஸ்லோவா போங்க. எஸ் இந்த ரோட பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி ஓட்டக்கூடிய ரோடு தான் சொல்லணும். 4th கியரில் ஆக்சுவலாக அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து 4th கியரு. லாஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகணும் மேடம். லெஃப்டில் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகணும், அப்படியே போங்க. ஸ்லோவாக போயிட்டே இருங்க. நல்ல ஒரு மூமெண்ட்டு. கீரை மாற்றிக்கோங்க, தேர்ட் போட்டுக்கோங்க. ஆனால் கீரை வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. வெரி குட். ஏன்னா ஸ்பீடு கம்மியாக இருக்கிறதுனால கீரை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கீரை ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும், போகலாம் போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லாஸ்ட் லெஃப்ட். அப்படியே ஆமாம் மேடம், அங்கே தான் லெஃப்ட். போகலாம் போகலாம், நீங்கள் போயிட்டே இருங்க முன்னாடி பார்த்து. போகலாம் போங்க, நீங்கள் தைரியமாக ஓட்டுங்க. சூப்பர், என்ஜாய் பண்ணி ஓட்டக்கூடிய மூமெண்ட் இது. பக்காவாக நீங்கள் ஓட்டலாம், போகலாம் போகலாம் போங்க. ஸோ இந்த பெண்டில் வந்து மறுபடியும் வந்து ஸ்லோவாக லெஃப்ட் திருப்புங்க. எஸ் ஸ்லோவாக லெஃப்ட் திருப்பி லைட்டாக அக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருங்க. கொடுத்துட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வண்டி பிக்கப் ஆகிட்டே இருக்கும். எஸ் மெயினாக வண்டியோட ஃப்ளோ வரணும் தான். இந்த ஃப்ளோ வந்துடுச்சு அப்படின்னாலே ஈஸியாக ஓட்டிடலாம் உங்களால். எஸ் நல்ல ஒரு ஃப்ளோவில் ரொம்ப அழகாக வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க வியூவர்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா சென்னை காட்ரீனர்ஸ் கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம், என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். ஆல்மோஸ்ட் மேடம் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஓட்டினாங்க. பட் அந்த 6 மந்த்துக்கு அப்புறம் இப்போ
பேலன்ஸ் ரிமைண்டிங் கிளாஸ் இருந்தது. ஸோ இன்னும் ஒரு ரிமைண்டிங் கிளாஸ் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு, டியூனிங் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. பட் அப்படியே இருந்தாலுமே உங்களுக்கு எடுத்தோன்னா மெயின் ரோட்டில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ஒரு ஃப்ளோவில் பக்காவாக ஓட்டுறாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்ததுனால மட்டும்தான் வந்து அவங்களால வந்து ஒரு லாங் கேப்பாக இருந்தாலுமே எடுத்தோன்னா டேரெக்டாக மெயின் ரோட்டில் ஓட்ட முடியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். மெயினாக சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஓட்டுற அளவுக்கு சொல்லிக் கொடுப்போம், அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. காந்தி மண்டபம் வந்துட்டோம் நாங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன் ஆர் டூ வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு யூ டர்ன் பண்ணோம் மேடம் நம்ம, அதனால் வந்து ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு ரைட்டில் டவுன் போடுங்க, டவுனில் டவுனில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரைட்டில் மிரர் பார்த்துட்டு ஸ்லோவாக மூவ் ஆகுங்க. ரைட் சைடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரைட் சைடில் மூவ் ஆகுங்க, ஸ்லோவாக மூவ் ஆகிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இது வந்து இந்த சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி யூ டர்ன் இருக்கும் சைக்கிள் வந்து பாருங்கள், அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி யூ டர்ன் பண்ணணும். இந்த ரைட்டை ஓட்டிப்போங்க, ஸ்லோவாக ரைட்டை ஓட்டி போய்க்கோங்க. எஸ் இங்கே தான் கிளச் ஆமி நியூட்ரு பண்ணிக்கோங்க. செகண்ட் கியர் போடுங்க, கிளச் ஆகிட்டு அப்படியே செகண்ட் மாற்றுங்க. ஓகே, கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். சைடில் வண்டி வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. மெதுவாக கிளச் ஆமிக்கு ஸ்லோவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள், லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள் கிளச்சை. எஸ் கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள். சூப்பர், போகலாம் போகலாம் போங்க, போகலாம் தைரியமாக போங்க, ஸ்லோவாக போங்க, ஓப்பனாக தான் இருக்குது, போகலாம் ஃப்ரீயாக தான் மேடம் இருக்குது, போகலாம் போங்க. லட்சம் எதுவாக விடுங்க, போகலாம் மேடம் நீங்கள் போங்க, ரைட்டில் கட் பண்ணுங்கள், போங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது, ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக போங்க, போகலாம் போங்க, போங்க போங்க, ஸ்லோவாக போயிட்டே இருங்க. எஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணுங்கள். எஸ் வெரி குட் மேடம், அவ்வளோதான் மேடம், சூப்பராக வந்து ஸ்டடி பண்ணிட்டாங்க. அப்படியே ஸ்டெயிட்டு மேடம், போகலாம். ஆக்சிலேட்டர் கொஞ்சம் நல்லா லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க, கொடுத்துட்டு இப்போ கிளட்ச் அமைக்கி தாடுக்கீர் மாற்றிக்கோங்க, கிளட்ச் அமைக்கிட்டு தாடுக்கீருக்கு மாற்றிக்கோங்க. ஓகே, கிளச்சை ஃபுல்லாக அழுத்தணும், ஆ பார்க்காம கீர் பார்க்காம. ஓகே ஓகே, போகலாம். ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்கன்னு நினைக்கிறேன், கிளச் அமைக்கி செகண்ட் போடுங்க. ஆ ஓகே, கிளச்சை கண்ட்ரோல் பண்ண ஆக்சிலேட்டர் நல்லா கொடுங்க, ஆக்சிலேட்டர் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வண்டி உங்களுக்கு பிக்கப் ஆகும். எஸ் அதாவது வந்து கீர் போடும்போது ஜஸ்ட் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போடுங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாகவே ஸ்ட்ரைட்டாக போட்டாலே தாடு கீர் தான், அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். நீங்கள் பார்த்து போடும்போது தான் ஃபஸ்ட்டு போட்டுறீங்க, பார்க்காமலே போடணும், பார்க்காமலே போடுங்க. எப்பவுமே கீரை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து ஓட்டுங்க, நேராக நேராக போங்க, அவ்வளோதான். சூப்பர். ஸோ வியூவர்ஸ் ஒரு நல்ல ஃப்ளோவில் என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, அதாவது ஒன் ஆர் டூ வெஹிக்கிள்ஸ் நல்லா போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது இந்த ரோட்டில். இந்த ரோட்டில் தான் வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறாங்க. எஸ் கொஞ்சம் லெஃப்ட்டை ஒட்டியே போய்க்கோங்க மேடம். ஆ ஓகே, நான் ரைட்டில் சைடில் அந்த வண்டி வருவாங்க, கொஞ்சம் லெஃப்ட்டை ஒட்டியே போய்க்கோங்க. சூப்பர். ஸோ வியூவர்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எங்களோட காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, 8678981111. ஸோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், 8678981111. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நீங்களும் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். தேங்க்யூ, பை பை.